எல்லாத்தையும் சாமிதானப்பை கொடுக்குது எனக்கு தெரிஞ்ச தெய்வம் கோவிலில் இல்லை நீ எதிரில் இருக்க நீதான்ப்பா அது விமானம் படத்தில் சமுத்திரகனி மீரா ஜாஸ்மின் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் சிவபிரசாத் கதை திரை கதை வசனமழி இயக்கியிருக்கிறார் சமுத்திரகனி ஒரு ஊனமுற்ற மனிதர் அவர் தன்னுடைய கிராமத்தில் ஒரு கழிப்பறையில் கட்டண கழிப்பறையில் பணியாற்றுகிறார் அந்த கட்டண கழிப்பறையில் வருகிற பணம் அவருடைய வாயிக்கும் போதில் அவருக்கு ஒரே ஒரு மகன் அந்த ஒரே ஒரு மகனுக்கு ஒரு கனவு லட்சியம் எப்படியாவது விமானத்தில் ஒரு தடவை பறந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ விமானத்தில் பறப்பதற்கு பத்தாயிரம் கட்டணம் என்று அந்த விமான நிறுவனம் அறிக்கிறது அறிவிக்கிறது எப்படியாவது மகனுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்க விய ரத்தத்தை வியர்வையாக்கி உழைக்கிறார் சமுத்திரகனி ஆ கடைசியில் அவருக்கு பத்தாயிரம் கிடைக்கிறது தந்தையும் மனு விமானத்தில் பறந்தார்களா என்பதுதான் விமானம் படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி இந்த படத்தில் சமுத்திரகனி வாழ்ந்திருக்கிறார் அந்த பாத்திரத்தில் ஊனமுற்றவர் அதுவும் மிகவும் ஏழை இந்த கழிப்பறை காசு கட்டின கழிப்பறையில் ஊழியராக வேலை செய்கிறார் மிக அருமையாக அடிச்சிருக்கார் சமுத்திரகனி சமுத்திரகனி நடித்த படத்தில் அவருடைய பெயர் சொல்லும் படங்களில் ஒன்றாக விமானம் அமைகிறது என்றால் மிக இந்த படத்தில் மீரா ஜாஸ்மின் ஒரே ரெண்டு மூணு சில அவராறு விமான பணிப்பெண்ணாக ஏர் கொஸ்டாக அழகான உடையில் சீருடையில் பளிச்சென்று திரிகிறார் வா நடிப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இல்லை என்பவர் உபச்சாரியாக நடிச்சிருக்காரு அட டட டட அடா என்ன நடிப்பு இந்த மாதிரி புதிய முகங்களிடமே இவ்வளவு சீரிய எடுப்பான நடிப்பு இருக்கும்போது நம்ம இதில் ஒன்றுமே சொல்ல முடியாது மிக அழகாக நடித்திருக்கார் அனந்தூயா அதுலேயும் ஒரு கடத்துல வசனம்பஸ்வர் ஏன்பா நான் உடலை விற்று பிழைக்கிறேன் நீ உன்னுடைய காக்கி யூனிஃபார்மை உபச்சாரியாக்கிய புழைக்கிற இதில் என்ன வித்தியாசம் பட அப்படின்னு பேசுகிறது இந்த மாதிரி பல இடங்களில் அருமையான வசனங்களை அதுவும் நெஞ்சில் குத்தீட்டீடாக பாயும் வசனத்தை பிரபாகரன் எழுதியிருக்கிறார் வசனத்துக்காகவே இந்த படத்தை இன்னொரு முறை பார்க்கலாம் போல தோன்றுகிறது அதுதான் உண்மையான விஷயம் இந்த படத்தில் மாஸ்டர் துரு அந்த பையன நடிச்சிருக்கான் அவனுக்கு புற்றுநோய் வேறு இருக்குது அவனுடைய ஆசை அந்த விமானத்தை பறந்து வந்து விமானத்தில் பறக்கணுன்னு ஆசை ஒரு ஏழை தந்தையின் மகன் தன்னுடைய கனவை கண்களின் மூலமாக வெளிப்படுத்துகிறான் துரு அவனுக்கும் நமது பாராட்டுக்கள் இந்த மாதிரி படங்கள் விருதுக்குரிய படங்கள் என்று நாம் ஒதுக்கி வைத்து விடுகிறோம் இந்த மாதிரி படங்களையும் நாம் கண்டிப்பாக பார்க்கணும் அருமையான இயக்கம் அருமையான வசனம் அருமையான ஒளிப்பதிவு அதாவது நிறைய படங்கள் நாம் பொழுதுபோக்குக்காக பார்க்குறோம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காகத்தான் பார்க்குறோம் ஆனால் இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது தான் ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் வாழ்வு கனவு இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியுது எனவே கண்டிப்பாக இந்த படத்தை விமானம் படத்தை தேட்டரில் போய் ஒரு தடவை கண்டிப்பாக பாருங்கள் அதாவது சோகத்தில் ஒரு சுகம் இருக்கிறது சோகமும் சுகம்தான் அந்த சோகத்தில் நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை சுகமாக அனுபவிப்பீர்கள் பயிலான் பார்வையில் விமானம் படத்துக்கு நூற்றுக்கு நாற்பத்தி இரண்டு மதிப்பெண்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்வோளமுடம்